உங்களால டைம் கிளாக் பார்க்காம சொல்ல முடியுமா? முடியாது. முடியும் நான் சொல்றேன். எப்படி 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 காலையில தான் 5 மணிக்கோ 6 மணிக்கோ இல்ல 7 மணிக்கோ நீங்க கரெக்டா அதே டைம்ல தூங்கி எழுந்துக்கிறதா முழிப்பு வந்துடும்ல அலாரமே அடிக்காம. அதே மாதிரி ஒரு 12 o'clock 1 o'clock ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு பசிக்குதே பசி பசி காதலிக்குது கண்ணு தெரியல நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போதுதான் டைம் பார்க்கும். டைம் பார்த்ததுக்கு அப்புறம் பசி எடுக்காது. ஒரு 3 மணி 4 மணி ரொம்ப சோர்வா இருக்கிற டைம் அதுவும் அது சோர்வாகும் போதுதான் டைம் பார்க்கும். அதே மாதிரிதான் நைட்டு தூங்கும் போதும் தூக்கம் வரும்போது டைம் பார்த்தா ஐயோ பத்தாச்சா போய் தூங்கணும் இல்ல டைம் பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருதா கிடையாது. இதுதான் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக். நம்ம டைம் ஜோனுக்கு ஏத்த மாதிரி இந்த பயாலஜிக்கல் கிளாக் மாறிட்டே இருக்கும். நீங்க இங்க இருக்கும் போது ஒரு மாதிரி, யூஎஸ்ல இருக்கீங்க, யூகேல இருக்கீங்க, ஆஸ்திரேலியால இருக்கீங்கன்னா அங்க ஒரு மாதிரி வேலை செய்யும். சோ இந்தந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு இப்ப இங்க இருந்து நம்ம வந்து யூஎஸ்கோ யூகே போய் செட்டில் ஆகும்போது ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ ஆகும் நம்ம பாடிக்கு வந்து அடாப்ட் பண்றதுக்கு. சோ அந்த டைம்ல சில சேஞ்சஸ் நடக்கும். அதனாலதான் இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன் எக்ஸ்ட்ராவா முடி கொட்டுறது, ஸ்கின் ரொம்ப டல் ஆகுறது, ஆக்னி ஃபேர் அப் ஆகுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சரி, நம்ம கிளாக் மாறதுக்கும் இந்த பயாலஜிக்கல் கிளாக் மாறதுக்கும் ஸ்கின் லெவல் சேஞ்சஸ் ஹேர் லெவல் சேஞ்சஸ் வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சர்க்காடியன்றது. இங்க இருந்து தான் அது கரெக்டா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ பேசிக்கா ஒரு 10 o'clock 11 o'clock டைம்ல நைட் ஐ மீன் நம்ம தூங்கணும். தூங்கும்போது அந்த மெலட்டோனின் நல்லா சுரக்கும். அந்த மெலட்டோனின் தான் ஆக்சுவலி நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்குது. இந்த மெலட்டோனின் ப்ராப்பரா சுரக்காம இருக்கிறது எதனாலன்னா அந்த 11 o'clock 10 o'clock நம்ம தூங்காம டிவி பாக்குறதோ போன் பாக்குறதோ பேசிக்கா லைட் லைட் நம்ம கண்ணில் படும்போது மெலட்டோனின் சுரக்காது. ஸோ அது ஒழுங்கா நம்மளுக்கு சுரக்கலைன்னா அஃப்கோர்ஸ் நம்ம செல்ஸ் ப்ராப்பரா வேலை செய்ய போறது கிடையாது. ஸோ நம்ம செல்ஸோட பூஸ்ட் மெலட்டோனின் அந்த பூஸ்ட் நம்ம செல்ஸுக்கு நம்ம கொடுக்கலன்னா இது ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா இப்போ இங்கிருந்து நம்ம யூஎஸ்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலி வேலைன்னு வரும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இறந்துட்டு செய்யறது தான். பட் அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்றதும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் ஜோனுக்கு நம்ம தூங்கி எழுந்துக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நினைக்கலாம் எப்படியோ 8 hours ஸ்ட்ரெச்சு ஸ்லீப் இருந்தால் போதும் இல்லை அப்படின்ட்டு. இல்லை, போதும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மெலட்டோனின் உங்கள் டைம்ஸ் ஒர்க்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அந்த 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்காமல் நான் 3 மணிக்கு 4 மணிக்கு தூங்குறேன்னா மெலட்டோனின் கம்மியாக தான் சொல்லுவோம். ஸோ அது என்ன செல்லர் வந்துட்டு ஹீல் பண்ண முடியுமோ அதுதான் அது பண்ணும். அதுக்கு மேலே அது பண்ணுன்னா நம்ம கேட்க முடியாது. ஆப்வியஸ்லி நிறைய கிரேயிங் ஆஃப் ஹேர், கண் வந்துட்டு உள்ளே போகிறது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாகிறது, ஆக்னி ரொம்ப ஃப்ளாரப் ஆகுறது, மொத்த பாடியுமே ஐயோ என் பாடியை பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஏன் அந்த 8 hours ஆஃப் ஸ்ட்ரெச் ஸ்லீப்க்கு அப்புறம் கூட தூக்கம் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறது. இதுக்கு எல்லா ரீசன் மெலட்டோனின் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் மாற்ற முடியும்னா மாற்றுங்க. ட்ரை டு லீட் அ ஹெல்த்தி லைஃப். உங்கள் டைம் உங்கள் கையில்.